மூலிகை 426 பீதரோகிணி காப்டிஸ் டீட்டா வேறு வேறு ரோகிணி இங்கிலீஷ் நேம் கோல்டு த்ரெட் காப்டிஸ் சான்ஸ்கிரிட் பீதரோகிணி. இது இமயமலை சாரலில் அகப்படுகிற ஒரு வகை பூண்டு. இது பயிராகும் இடங்களில் இதை விலாஜாரி என வழங்குவார்கள். ஹிமாயுன் மலைநாடுகளில் இது வளர்கிறது. அங்கு இதற்கு மொமீரி என்பது பெயர். இது காகத்தின் இறகு போன்று கனமாயும் நார் உள்ளதாயும் இருக்கும். இதற்கு வெளிப்புறத்தில் மஞ்சள் நிறமும் உட்புறத்தில் கருநீல நிறமும் உண்டு. பீதம் என்றால் பொன், பொன் மஞ்சள் நிறம். இதன் இலையின் வெளிப்புறமும் மஞ்சள் நிறம். ஆகவே இது பீதரோகிணி என காரண பெயர் பெற்றது. பயன்படும் இருப்பு வேர், சுவை கைப்பு, தன்மை வெப்பம், பிரிவு கார்ப்பு. செய்கை உரமாக்கி பலகாரி டானிக், எருவிளக்கி எருவிளக்கி மலகாரி லாக்ஸேட்டிவ், உடல் தேற்றி வியாதபேதகாரி ஆல்டரேட்டிவ். பண்பு இதனால் கருவிழி நீலகாசம், கிருஷ்ண மண்டலம், இமையை பற்றிய நீர்பில்லம், கண் அருகல் நோய், அக்கி நோய் இவைகள் தீரும். படர்நீல காசம் படலமுடு பில்லம், தொடர் இமைகளில் தோன்றும் தோடம், அடரும் அருவி எனச் சொல்லுகின்ற அக்கி நோய் ஏகும். ஒரு பீதரோகிணியை உன் நூலாதார மகத்தீர் குணப்படம். அன்றியும் இதை முறைக்காய்ச்சலுக்கும் செரியாமைக்கும் கொடுக்கலாம். இதை தேனில் உரைத்து பூச தேமல் முதலிய படைகள் போகும், கட்டிகள் கரையும், தோல் மென்மையுற்று ஒளிபெறும். இதை மூக்கிலிட நீரேற்றம் முதலிய தலையை பற்றிய நோய்கள் விலகும், கண்ணிலிட கண் புகைச்சல் மாறும், குடிநீரிட்டு கொடுக்க வயிற்று நோய் காமாலை நீங்கும், ஊரல் நீரை கொண்டு கண்ணை கழுவ கண் நோய்களை நீக்கும். பொடி செய்த வேர் 37.5 மில்லி, 4-3 வேளை நீரில் கலந்து கொடுக்க முறை சுரம் நீங்கும். அளவு வேர்தூள் 375 முதல் 650 மில்லிகிராம். எண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கிட்டு மூழ்கி வர கண் நோய் அணுகாது கண் துலங்கும்.